வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அனுமுதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வழுத்தும் ஓரறிவு முதல் ஐந்து ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழுத்திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோ பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோ பரம ஆனந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்த நுயிருணர்த்தி புன்செயல்கள் பதிவழிந்து பூவநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெருங்கள தமத்தீ கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலங்களையாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி முழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க, குருவே வாழ்க. அறிவேதான் தெய்வமென்றார் தாயுமானா, அறிவேதான் தெய்வமென்றார் தாயுமானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவதனை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கரு. அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வாம் நினைவு கூர்வாம் நினைவு கூர்வாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நித்யானந்ததம் பற்றி சிந்திப்போம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பூட்டான் சென்ற பொழுது அங்கிருக்கும் புத்த பிக்ஷுக்கள் சாதாரணமாக உடையணிந்து அந்த குளிர்காலத்திலும்
அவர்களை உடலை சூடாக வைத்துக் கொண்டிருக்கின்ற குளிரை அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமாறு மூச்சை இழுத்துக்கொண்டே மந்திர வார்த்தைகளை மேலே எடுத்துக்கொண்டு பின்பு உடல் முழுவதும் அரவு செய்தார். அவர்கள் சுவாமிஜி அவர்கள் அதை அடிப்படையாக வைத்து தானே ஆராய்ச்சி செய்து கொண்டு வந்த தவம் தவமாகும். தவம் செய்தால் அந்த ஜீவகாண்ட ஆற்றல் திணிவு பெற்று உடல் முழுவதும் பரவும். இதை நாம் பல விதமாக விதங்களில் உபயோகித்துக் கொள்ள முடியும். உடலில் எங்கேயாவது பிரச்சனை இருந்தால் அந்த இடத்தில் ஜீவகாண்டத்தை மனதாக எண்ணத்தால் அங்கே பரவ செய்து இந்த உடல் உபாதைகள் நீங்குமாறு எண்ணத்தால் பாவித்தால் உடல் நலம் பெறும். அதே போல் இயற்கையால் தட்ப வெப்பங்கள் மாறும் பொழுது நாம் உடல் அதோடு ஒத்துழைக்கவில்லை என்றாலும் இதே சும்மா நம்ம எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுது மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் சென்று உடல் முழுவதும் ஜீவகாண்ட ஆற்றலை பரவ செய்தார் உடல் திணிவு பெறும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொன்னு ஒரு பேட் அடிப்படை காரணம் மாமா வேதாட்டி மகிழ்ச்சி சொல்லுவாங்க. நித்யானந்த தவம் பண்ணுவதற்கு நமக்கு தவ ஆற்றல் முதலில் நிறைய இருக்க வேண்டும். அதனால் நல்ல தவம் செய்து ஜீவகாண்ட ஆற்றலை பெருக்கினால் இத்தவம் மிக சிறப்பாக அமையும். நாம் தொடர்ந்து தவம் செய்வோம், உடலை உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம். அவ்வகையில் இன்று சிறப்பாக தவம் நடத்திய அனிதா அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அனிதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களுடைய உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களுடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு எனது வாழ்க்கை விளக்கத்தில் இருந்து மகானின் குழந்தை பருவம். எனது குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் எனக்கு தெரியாது, ஆகையால் என் மூத்த அக்காள் வாயிலாக கேட்டறிந்தபடி எழுதுகிறேன். இந்த வரலாற்றில் வரும் சில எனக்கு சொல்லியும் உள்ளார்கள். இந்திய நாட்டில் சென்னை மாநிலத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் அமைந்துள்ளது. இம்மாவட்டத்தில் குடுவாஞ்சேரி என்னும் பெயருடைய சிற்றூர் தான் நான் பிறந்த ஊர். என் அருமை அன்னையின் பெயர் சின்னம்மாள். என் மதிப்பு மிக்க தந்தையின் பெயர் வரதப்ப முதலியார், செங்குந்தர் குளம். என் தந்தை கை நெசவு தொழிலை செய்து வந்தார். என் பெற்றோருக்கு நான் 8வது குழந்தை. எனக்கு முன்னர் பிறந்த ஆண் மகன் 7வது வயதில் இயற்கை எய்துவிட்டான். எனக்கு முன் பிறந்த பெண்கள் 6 பேர். அவர்களில் இப்போது 3 உள்ளனர். அவர்கள் பெயர்கள் முறையே கற்பகம், சின்னம்மாள், நாகம்மாள். எனக்கு இளையவன் ஒருவன். அவன் பெயர் தேவசிகாமணி. இப்போது சைதாப்பேட்டையில் வாழ்ந்து வருகிறான். இந்த குறிப்புகளை விளக்கும் கவிகள் கீழே உள்ளன, படியுங்கள். கோயில் குளம் சென்று பல நோன்பு நோற்று குலத்திற்கோர் மகன் வேண்டி தவம் புரிந்த தாயின் பெயர் சின்னம்மாள், பரம ஏழை. தந்தைய பெயர் வரதப்பன். இவர்களுக்கு 1911 ஆண்டில் ஆகஸ்ட் 14 திங்கள் காலை போயின 111 வினாடி பிறந்தேன் யான். குடுவாஞ்சேரி ஊரில்
மீன ராசி சிம்ம லக்னத்தில் மேடத்தில் ராகு சனி செவ்வாய் நிற்க பானு கடகம் புதனோ லக்னத்தில் பலம் இழந்து கன்னியிலே சுக்கிரன் நிற்க வானகுரு கேது துலா ராசி நிற்க வந்த உத்திரட்டாதி மீன் சனி திசையில் போன மிச்சம் 3 ஆண்டு 5 திங்கள் பொழுதைந்து. இதுவே என் பிறந்த காலம். எனக்கு முன்னம் பிறந்தோர்கள் பெண்கள் 6, 7, 1, 2 பெண், 1 ஆண் இருந்தார். மனக்கவலை வறுமை இவைக்கிடையே வாழ்ந்து மகனாக என்னை பெற்றோர் மறந்தார் துன்பம். தனக்கிலா பிடினும் தன் மக்கட்கிட்டு தாய்க்கடமை செய்வோரில் தலை என் அன்னை இன தொழிலாம் கை நசவில் ஈடுபட்டு இரவு பகலாக உழைத்தார் என் தந்தை. 6 பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கு 7வது ஆண் மகவு பிறந்து அதுவும் 7 வயதில் இருந்துவிட்டால் அவர்கள் மனம் எவ்வாறு இருக்கும்? எப்போதும் தெய்வத்தை நினைந்து உருகினார்கள். பல நோன்புகளை நோற்றார்கள். தரையை மெழுகி சாப்பாடு அதன் மேல் போட்டு குனிந்து வாயினால் சாப்பிடும் ஒரு நோன்பை கூட சில நாள் என் அன்னை கடைபிடித்ததாக சொன்னார்கள். என் பெற்றோர் பக்தியில் ஆழ்ந்தவர்கள். அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் திருமணம் நடத்தி வைப்பதாக வேண்டிக் கொண்டால் ஆண்மகவு பிறக்கும் என்று யாரோ சொன்னார்களாம். குடுவாஞ்சேரியில் அப்போது அரசு வேம்பு இணைந்த மேடை கிடையாது. என் தந்தையார் ஒரு அரச மரச்செடியையும் வேப்ப மரச்செடியையும் தேடி கொண்டு வந்து குடுவாஞ்சேரி குளக்கரையில் மேற்கு பக்கத்தில் வைத்து வளர்த்தார். அதை வளர்க்க அவர் பட்ட தொல்லைகளை ஒரு நாள் விளக்கி கூறினார். என் கண்களில் நீர் கலகலவென்று சொரிந்தது. அந்த 2 செடிகளும் மரமாகும் வரைக்கும் ஒரு ஏழை நெசவாளி தனது பிழைப்பிற்கு தொழில் செய்து கொண்டே அவற்றை காவல் காத்து தண்ணீர் ஊற்றி வர வேண்டும் எனில் எவ்வளவு உழைப்பு உழைத்திருக்க வேண்டும்? அந்த மரங்கள் வளர்ந்தன. இப்போது கூட நான் பார்க்க நேர்ந்தால் அவை ஏதோ என்னோடு பேசுவதாகவே தோன்றுகிறது. ஆலய வழிபாட்டிலும் மத சடங்குகளிலும் உள்ள தேவையற்ற செயல்களை விளக்கி அவற்றை ஒழித்து தெளிவோடு வாழ வேண்டும் என்று சீர்திருத்தம் பேசும் என்னை நோக்கி, அந்த மரங்கள் உங்கள் பெற்றோர் எங்கள் வாழ்வோடு உனது பிறப்பை இணைத்து வைத்தனர் என்று கூறுவது போல ஒரு நினைவு எழுகின்றது. அவர்கள் உள்ளத்தின் நிலை அது. சிம்ம லக்கணத்தில் ஆண் குழந்தை பிறந்து எனது தந்தைக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. ஊர் முழுவதும் சர்க்கரை வழங்கி அவர் உள்ள பூரிப்பை வெளிக்காட்டினார். குழந்தை பருவத்தில் மிகவும் அழகாக இருந்தேன். 4 வயதிற்கு மேல் நடந்த சம்பவங்கள் தான் எனக்கு சுமாராக நினைவுக்கு வருகின்றன. என்னை கீழே நடக்க விட மாட்டார்கள். என் அன்னையாரும் தந்தையாரும் என்னிடம் காட்டிய அன்பையும் பாசத்தையும் நான் எந்த உமை கொண்டு கூறுவேன். 3 வயதில் ஒரு நாள் என்னை தனது வயிற்றின் மீது கிடத்திக்கொண்டு மல்லாந்து படுத்துக்கொண்டே தூங்கிவிட்டார்கள் என் அன்னை. அப்போது நான் முன்னோக்கி விரைவாக அவர்கள் வாயில் தலையால் மோதிவிட்டேனாம். முன்பல்லில் ஒன்று பெயர்ந்து விட்டதால் ரத்தம் கொட்டிக்கொண்டிருந்ததை கூட பாராமல் தனது வாயை பொத்தி கொண்டு குழந்தை தலையில் அடிபட்டிருக்குமே, எவ்வளவு வலி குழந்தைக்கு இருக்குமோ என்று கதறி அழுதார்களாம். என்னை கீழே கிடத்தி விட்டு தூங்கினால் எறும்பு கடிக்குமோ என்று வயிற்றின் மீது போட்டுக்கொண்டு தூங்கினார்கள் என்றார். ஒரு மகனுக்காக ஒரு தாய் ஆற்றும் தொண்டு எத்தகையது? தாய் அன்புக்கு இணையாக சொல்லக்கூடிய ஒன்று வேறு எதுவும் உண்டா? இதனுடைய குறிப்பு, இந்த கட்டுரை அன்பொழி மாதழ்தழில் 1969 ஆகஸ்ட் மாதம் எழுதப்பெற்றது. அப்போது மகரிஷியுடன் பிறந்தவர்கள் அக்காள் 3, தம்பி 1 ஆக 4 இருந்தாங்க. 1980 எனது வாழ்க்கை வரலாறு தனி நூலாக வெளியிடும் போது மகரிஷியோட உடன் பிறந்தோர்களில் நாகம்மாள் அப்படின்றவங்க இருந்தாங்க. மற்ற 2 அக்காள்களும் 1 தம்பியும் இயற்கையது விட்டார்கள் என்பது பின் குறிப்பு. அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். ஓ பரவாயில்லைங்கம்மா, ஓ சீக்கிரமா முடிச்சிட்டாங்க. வாழ்க வளமுடன். இன்று நமக்காக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் குழந்தை பருவ வரலாறு பற்றி கூறிய சங்கரி அம்மா அவர்களை அனைவரும் வாழ்த்துவோம். அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம்
நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிகழ்வின் நிறைவாக பாடல்கள் வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கீர்த்தனா அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி அனிதா கருப்புசாமி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வேதாத்திரி பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணக்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரமணியன கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காண்டமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பழத்தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயர பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி இளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தினை வழிநடத்தி தந்து நச்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள், நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை நிகழ்வு இறை அருளாலும் குருவருளாலும் இனிதே நிறைவடைகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி இளம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி.